வணக்கம் நண்பா. பிளஸ் டூ மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுக்கு பிறகு தொடர் விடுமுறை அளிக்க பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய தகவல் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும். இவர்களுக்கு அதாவது பிளஸ் டூ மட்டும்தான் இப்போ பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. கரோனா பாதிப்பு அதிகமாக இருப்பதால் இவர்களுக்கு தொடர் விடுமுறை விட்டு ஜூன் அல்லது ஜூலையில் பொது தேர்வு நடத்தலாம் என்று ஆலோசனை நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏப்ரல் 2 தமிழகத்தில் பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு முடிந்த பின்னர் தொடர் விடுமுறை அளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடந்து வந்த நிலையில் பள்ளிகளில் தேர்தலையொட்டி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெறுவதால் தற்போது மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்ததும் மறுநாள் முதல் வழக்கம் போல வகுப்புகள் நடைபெற உள்ளன. பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை செய்முறை தேர்வுகள் நடைபெறுகின்றன. அதன் பின் தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது. பின்னர் மே 3 முதல் பொது தேர்வு நடைபெறுகிறது. இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதை போன்று பள்ளிக்கல்வித்துறை பிளஸ் டூ வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.